Hi, hello viewers. Welcome to my channel. இந்த சேனல நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த வாரம் நம்ம சண்டே ஸ்பெஷல் என்ன செய்ய போறோம்னா பருப்பு உருண்டை குழம்பு. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ரெண்டு கப் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா அலசினதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும். நான் ஊற வச்ச துவரம் பருப்பை காட்டுறேன். இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பருப்பு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது நறுக்கின வெங்காயம், நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இதோட ஜீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம அரைச்சி வச்சிருந்த பருப்பு வந்து இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ ஒரு பிளேட்டில் சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சு கையில் எண்ணெய் போட்டுட்டு எடுத்தோம்னா அது நம்ம கையில் ஒட்டாமல் நல்லா உருண்டையாக வரும். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வச்சிருந்த உருண்டை அதில் போடணும். நல்லா ரெட் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பகோடா மாதிரி போட்டு கூட நம்ம வெறும் வாயில் கூட சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் பகோடா செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு கூட ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம சாப்பிடலாம். இப்போது வெங்காயம், தக்காளி கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம அதை ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். இப்போ குழம்புக்கு தேவையான பொருட்கள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம், ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கலாம். அப்போ தான் குழம்பு நிறையா இருக்கும். வறுத்த ஜீரகம் வெந்தயம் பவுடரும் இதில் சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன். இப்போ அரைச்ச பூண்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஊற வச்ச புளி தண்ணி இதில் சேர்த்துக்கணும். இதில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆற வச்சிருந்த வெங்காயமும் தக்காளியும் இப்போ அரைச்சிக்கலாம். குழம்பு மசாலாவும் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறம் வடகமும் கருவேப்பிலையும் போட்டு தாளிக்கணும்.
நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த குழம்பு மசாலா இதில் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா திரண்டு வர மாதிரி வதக்கிட்டே இருக்கணும். அந்த கிரேவி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இதோட சேர்க்கணும். இதோடு சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். குழம்பு நல்லா 5 நிமிஷம் வேக விட்டு அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த பருப்பு உருண்டி அதில் போடணும். ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு இறக்கினா நம்மளுடைய சூடான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.